ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஆப்டிமஸ் கேமர். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபால்கன். ஆமாம் காய்ஸ், எனக்கு ஒரு கேள்வி ரொம்ப நாளாகவே இருந்துச்சு. ஏன்னா இந்த ஃபால்கன் ஈவெண்ட் இருக்கும்போது நான் கேம் ப்ளே பண்ணலை. ஸோ நான் இப்போ தான் ரீசெண்டாக தான் கேம் ப்ளே பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த ஃபால்கன் மேலே எனக்கு ஒரு அட்ராக்ஷன் இருந்துச்சு. ஸோ அதை நான் பற்றி நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன், திருப்பி அந்த ஈவெண்ட் வருமா. ஸோ இந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்கும், திருப்பி ஃபால்கன் ஈவெண்ட் வருமா? ஸோ வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கும் ஒரு தாட் இருக்கும். ஸோ அதை பற்றி நான் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒரு சில ஆன்சர்ஸ் எனக்கு கிடச்சிது. ஸோ அதை பற்றி தான் நான் அந்த வீடியோவில் உங்கள்கிட்ட பேசலாம் அப்படின்ட்டு இருந்தேன், சரிங்களா? அதுவும் இல்லாமல் இப்போது நம்ம குளோபல் வெர்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பைக் ஸ்கின், நியூ பைக் ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குது, ஸோ அதை நம்ம எப்படி எடுக்கலாம், ஸோ ஏதாவது பாசிபிலிட்டிஸ் நம்மளால் எடுக்க முடியுமா அப்படின்றத பற்றி நம்ம இதை பார்க்கலாங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் காய்ஸ் அந்த பைக் ஸ்கின், யமஹா MWT9. பார்க்கறதே சும்மா செம்மையாக வேறு லெவலில் இருக்குது இல்லையா? பட் அதை நம்மளால் எடுக்க முடியுமா, ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா, அதை பற்றி நம்ம விலாவாரியாக பார்க்கலாம். ஸோ இதுதான் காய்ஸ், நம்ம அதை கிரியேட் ஓப்பன் பண்ணி மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும், மற்றபடி எப்படியும் நம்மளால் இருக்க முடியாது. ஸோ நம்ம பப்ஜியில் எப்போவுமே ஏதாச்சும் ஒரு நியூ வெஹிக்கிள் ஸ்கின்னோ இல்லை ஏதாச்சும் ஒரு நியூ அவுட்ஃபிட்டோ ஏதாச்சும் வந்தாலும் அது கண்டிப்பாக அதுக்கான விலைன்றது ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதே போல் இதுவும் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா யூசி ஸ்பெண்ட் பண்ணி தான் நம்மளால் வாங்குற போல் இருக்கும், சரிங்களா? இது நார்மல் கிரியேட்டர் நம்ம ஓப்பன் பண்ணலாம், கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. தென் பார்த்திங்க அப்படின்னா அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது லிமிட்டட் டைம் தான் ப்ரோ கொடுத்துருக்காங்க. 13 days லிமிட்டட் டைம் கிரியேட், 13 days தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ள நம்ம எடுத்தால் தான் ஆச்சு, இல்லைனா போச்சு. சரி வாங்க, நம்மளால் எடுக்க முடியாத பற்றி நம்ம ஏன் பேசிக்கிட்டு, அதை பற்றி பேசணும்னு வந்தோமோ அதை பற்றி பேசலாம். ஃபால்கன், ஆமாங்க காய்ஸ், ஃபால்கன். நான் இந்த ஈவெண்ட் இருக்கும்போது நான் விளையாடலாம், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான் விளையாடலை. என்ன மாதிரியே நிறையா பேர் வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க, நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க அந்த ஈவெண்ட்டை. ஸோ நான் அப்போலேருந்தே அந்த ஈவெண்ட் வந்து நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் விளையாட ஆரம்பித்தேன். ஸோ அப்போலேருந்தே எனக்கு அந்த ஃபால்கன் மேலே ஒரு அட்ராக்ஷன் இருந்துச்சு. ஸோ நான் அதை யூசி கொடுத்து கூட ஸ்பெண்ட் பண்ணி வாங்கலாம் அப்படின்ற ஒரு நிலைமை கூட நான் போயிட்டேன். பட் என்கிட்ட யூசி அந்தளவுக்கு இல்லை அப்படின்றதால கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன். சரி, ஃப்ரீயாக ஏதாச்சும் அதில் ஒரு ஈவெண்ட் ஏதாச்சும் வருமா அப்படின்னு நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது எந்த ஈவெண்ட்டும் வராது காய்ஸ், இதுதான் ஃபைனல். இதுக்கப்புறம் அந்த ஃபால்கன் ஈவெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றி எந்த ஒரு ஈவெண்ட்டு ஃப்ரீ ஈவெண்ட் எதுவுமே வராது. ஸோ அதுக்கு பதிலாக நாம் யூசி ஸ்பெண்ட் பண்ணி வேணால் வாங்கிக்கலாம், சரிங்களா? ஃபால்கன் பார்த்திங்க அப்படின்னா 1500 யூசி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஃபால்கன் வாங்கிக்கலாம். தென் அதுவும் இல்லாமல் இங்கே உங்களுக்கு கிரியேட்டில் கூட கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இந்த கம்பெனியை டிஸ்கவுண்ட் பேக்குன்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு உங்களுக்கு அந்த ஃபால்கனும், ஸோ அதோட ஃபுட்டு உங்களுக்கு 60 ஃபுட்டு உங்களுக்கு அதிலே சேர்த்து கொடுக்குறாங்க. இது வந்து 2000 யூசி உங்களுக்கு வருது, சரிங்களா? ஸோ இதுக்கு வேறு வழியே இல்லையா, இதை நம்ம ஃப்ரீயாகவே வாங்க முடியாதா, வேறு என்ன தான் வழி அப்படின்னிங்கன்னா வெயிட் பண்ணணும் காய்ஸ். நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா அப்கமிங் அப்டேட்ஸில் நமக்கு நியூ கம்பேனியை நமக்கு வந்து நியூ அனிமல்ஸ் நமக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது காய்ஸ். இப்போது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி லீக்ஸ் நிறையா வந்திருக்கு. ஸோ என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாக் வந்து நமக்கு அடுத்து நமக்கு வரப்போகிறதா வந்து லீக்ஸ் வந்திருக்கு. ஸோ அது எந்த வெர்ஷனில் வரப்போகுது, எப்போ வரப்போகுது, அதை பற்றி எந்த ஒரு லீக்ஸுமே கிடையாது, எந்த ஒரு அப்டேட்டும் கிடையாது. இது வரைக்கும் என்ன பார்த்திங்கன்னா அது ரொம்ப நாளாகவே அந்த லீக்ஸ் இருக்குது, இந்த டாக் வந்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இந்த அராங்கல் 2.0 போலவே அதுவும் ரொம்ப நாளாக இழுத்துட்ருக்காங்க. வரும், இப்போ வரும், அப்போ வரும், இப்போ வரும், அப்போ வரும்னு சொல்லிட்டு ரொம்ப இழுத்துட்ருக்காங்க. பட் இது வரைக்கும் வந்த பாடு கிடையாது. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி டாக்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்துச்சு, அதுக்காண்டி ஒரு ஈவெண்ட் தனியாக வந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு ஃபால்கனோட ப்ரைஸ் உங்களுக்கு 1500 யூசி இருக்குது, 2000 யூசி இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு ப்ரைஸ் கொஞ்சம் உங்களுக்கு அதில் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது காய்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு டாக் உங்களுக்கு வந்துச்சு, ஈவெண்ட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் டாக் வாங்குவீங்களா இல்லை ஃபால்கன் வாங்குவீங்களா? நான் ஒரு சின்ன போல் கொடுக்குறேன், நீங்கள் ஓட் பண்ணுங்கள், சரிங்களா? உங்களுக்கும் ஃபேவரட் டாகா இல்லை ஃபால்கனா? ஏன்னா டாக் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அதோடய ஈமோட்ஸ்லாம் எப்படி இருக்குது. ஸோ இந்த ஃபால்கன் மாதிரி நார்மலான ஈமோட்ஸ் இருக்குதா, இல்லை அதுக்குன்னு ஏதாச்சும் ஸ்பெஷல் ஏதாவது ஃபீச்சர்ஸ் இருக்கா அப்படின்றத ஃபுல்லாத்தையும் நம்ம வந்தால் தான் நமக்கு தெரியும். ஸோ இப்போ ஒன்லி லீக்ஸ் மட்டும்தான், இது போல் வரப்போகுது டாகுன்னு சொல்லிட்டு ஒரு கம்பேனியனில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீக் தான் வந்திருக்கு.
ஸோ நான் பெருசாக அதுக்காக வெயிட் பண்ணல காய்ஸ், ஏன்னா எனக்கு ஃபால்கன் கொஞ்சம் ஒரு ஃபேவரட்டாக இருந்துச்சு. ஏன்னா அதோட ஈமோட்ஸ், ஸோ அது அப்கிரேட் பண்ணப்போனால் அதோட ஈமோட்ஸ்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த டாக் வர்றதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா? ஸோ அது வந்தால் எத்தனை பேர் அதை வாங்குவீங்க? இன்கேஸ் அது ஃப்ரீயாக வருமானது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஃப்ரீயாக கொடுப்பாங்க, ஈவெண்ட் வரும்னு கன்ஃபார்ம் ஆகலை. இன்கேஸ் வந்தாலும் அது போல் ஃப்ரீயாக வரனா கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட்டோட ஒரு பேக்கேஜாக கூட உங்களுக்கு கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது காய்ஸ், சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோ. ஸோ நான் சர்ச் பண்ணது எனக்கு என்ன ஆன்சர் கிடச்சதுன்னு அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் ஃபைனலாக ஒரு விஷயம் மறந்துட்டேன்னு இல்லை, அது சரி லாஸ்ட்டாக சொல்லலான்ட்டுருந்தேன். அது என்ன அப்படின்னா, இந்த பைக் நம்மளால் பர்மனெண்ட்டாக வாங்க முடியாது, பட் ஒரு சின்ன ஈவெண்ட் மாதிரி ஒரு சின்ன கிஃப்ட் பாக்ஸில் உங்களுக்கு ஒரு சின்ன ஈவெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னென்னா, நீங்கள் 3 டேஸ் நீங்கள் வந்து லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த பைக்கை ஒரு 7 டேஸ்க்கு நீங்கள் டெம்பரவரியாக நீங்கள் ஓட்டி பார்க்கலாம். இது ஒரு டெஸ்ட் ட்ரைவ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ஈவெண்ட். பாருங்கள், 3 டேஸ்க்கு 7 டேஸ்க்கு உங்களுக்கு அந்த பைக்கோட ஸ்கின்னு, ஹெல்மெட் ஸ்கின்னு, தென் ஒரு ஜாக்கெட், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 7 டேஸ்க்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் 3 டேஸ் நீங்கள் வந்து லாகின் பண்ணிங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த பைக்கை நீங்கள் டெம்பரரியாக எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஓட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே காய்ஸ், அவ்வளோதான் அந்த வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.